மதுரை வாயிலில் சாலையில் கிடந்த 1.5 சவரனக்கை காவல்துறையினரிடம் ஒப்படைத்த திருநங்கைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை மதுரை வாயில் சொக்கநாதன் நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் செல்வி சந்தோஷம். திருநங்கையான இவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிசியோதெரபி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இரவு பணி முடிந்து இவர் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது சாலையில் 1.5 சவரன் மதிப்புள்ள கைச்சீன் ஒன்று கிடந்துள்ளது. இதனை கண்ட மருத்துவர் நகையை உரியவரிடம் ஒப்படைக்கும் எண்ணத்தோடு எடுத்து மதுரை வாயில் சப் இன்ஸ்பெக்டர் சுதாகரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து நகைக்கு சொந்தக்காரர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையில் கிடக்கும் நகையை எடுத்துச் செல்வோர் மத்தியில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த திருநங்கையை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்.